கேப்டன் தொலைக்காட்சியின் மாலை செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். தேமுதிகவின் வடசென்னை மாவட்ட புதிய பொறுப்பாளர்கள் கேப்டன் விஜயகாந்துடன் சந்தித்து வாழ்த்து. முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கேப்டனின் கரங்களை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் எனவும் பேட்டி. தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழக மக்களிடத்தில் அமோக ஆதரவை பெற்றுள்ளது. திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தகவல். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆம் ஆத்மி ஆதரவு தரும் வைகோ நம்பிக்கை. கட்டண உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மத்திய அரசுக்கு லாரி உரிமையாளர்கள் சங்கங்கள் வலியுறுத்தல். விரிவான செய்திகள். தேமுதிக வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட கழக நிர்வாகிகள் கேப்டன் விஜயகாந்திடம் நேரில் வாழ்த்து பெற்றனர். தேமுதிக வடசென்னை மாவட்ட கழக புதிய பொறுப்பாளர்களை நியமனம் செய்து கேப்டன் விஜயகாந்த் நேற்று அறிவிப்பு வெளியிட்டார். இந்நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமைக் கழகத்தில் கேப்டன் விஜயகாந்தை புதிய நிர்வாகிகளான கு நல்லத்தம்பி எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் மு தளபதி, பா மதிவாணன் ஆகியோர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். இதன் பின்னர் பேசிய வடசென்னை மாவட்ட புதிய நிர்வாகிகள், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட கேப்டனின் கரங்களை வலுப்படுத்த அயராது பாடுபடுவோம் என்று தெரிவித்தனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவரும் எனது குடும்ப தலைவருமான அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் இன்று முதல் வடசென்னை மாவட்ட கழகத்தின் பொறுப்பாளர்களாக என்னையும் என்னோடு மதிவாணன் அவர்களையும் தளபதி அவர்களையும் பொறுப்பாளர்களாக நியமித்துள்ளார். அதற்கு முதலில் அன்பு தலைவர் கேப்டன் அவர்களுக்கு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்று முதல் கழக வளர்ச்சிக்காகவும் கழக வெற்றிக்காகவும் அயராது உழைப்போம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதிமுக திமுகவுக்கு மாற்றாக உருவாகியுள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியில் அமோக ஆதரவை பெற்று வருவதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார். கோவையில் தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் இன்று நடைபெறுகிறது. இதில் பங்கேற்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் சிறப்புரையாற்றவுள்ளார். இந்நிலையில் கோவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு தமிழக மக்கள் மத்தியில் அமோக வரவேற்பை பெற்று வருவதாக கூறினார். மேலும் தேமுதிக வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்டவுடன் கேப்டனும் தாமும் தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளிலும் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் செய்ய உள்ளதாக தெரிவித்தார். 234 தொகுதியிலும் வேட்பாளரை அறிவித்த பிறகு கேப்டனும் நானும் கழகத்தினர் அனைவருமே தமிழகத்தில் இருக்கிற 234 தொகுதிக்கும் சென்று வேட்பாளர்களுக்காக இரண்டாம் கட்ட பிரச்சாரத்தை ஆரம்பிக்கப் போகிறோம். இது வந்து தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம். அதனால எல்லா இடத்திலுமே தேர்தல் அறிக்கைக்கும் மிகப்பெரிய வரவேற்பிற்கு லஞ்ச ஊழலுக்கு அப்பாற்பட்ட அதிமுக திமுகவுக்கு மாற்று அணி உருவாக வேண்டும் என்று ஒட்டுமொத்த இளைஞர்கள் பொதுமக்கள் தாய்ப்புலங்களுடைய அமோகமான வரவேற்பு இருக்கிறது எங்களால கண்கூடா பார்க்க முடியும். ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கு ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்த வழக்கில் ஜெயலலிதாவுக்கு 4 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதையடுத்து தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கில் ஜெயலலிதா உள்ளிட்ட கொள்ளை கும்பல் நீதிபதி குமாரசாமியால் விடுவிக்கப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து இவர்களது விடுதலைக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீது விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் கர்நாடக அரசு தரப்பில் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் தவி, பி வி ஆச்சாரியா ஆஜராகி ஜெயலலிதா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததற்குண்டான ஆவணங்களை பட்டியலிட்டு தங்களது வாதங்களை முன்வைத்தனர். மேலும் இவ்வழக்கின் முதல் புகார்தாரர் என்கின்ற அடிப்படையில் பாஜகவின் சுப்பிரமணிய சுவாமியும் வாதத்தை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து இன்று இவ்வழக்கின் அரசு தரப்புடன் சேர்த்து திமுக பொதுச் செயலாளர் அன்பழகனின் சார்பாக மூத்த வழக்கறிஞர் அந்தி அர்ஜுனா வாதங்களை முன்வைக்க இருந்தார். ஆனால் நீதிபதிகள் அந்த வாதங்களை ஏற்க மறுத்துவிட்டனர்.
மேலும் வழக்கை விரைந்து நடத்த வேண்டியிருப்பதால் திரும்ப திரும்ப ஒரே வாதங்களை தாங்கள் கேட்க விரும்பவில்லை என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். இதன் பின்னர் ஜெயலலிதா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் நாகேஸ்வர ராவ் தம்முடைய வாதங்களை முன்வைத்தார். இதன் பின்னர் இவ்வழக்கின் விசாரணை ஏப்ரல் 5ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வித பாதுகாப்பும் இல்லை என்று மக்கள் நலக் கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பரமக்குடி தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர், தமிழகத்தில் டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்து பெண்கள் உள்பட அனைவரையும் குடிகாரர்களாக மாற்றிய ஜெயலலிதா வரும் தேர்தலோடு விரட்டியடிக்க வேண்டுமென்றும் அவர் வலியுறுத்தினார். பண்பாடு நிறைந்த நாடா? ஐயோ, எல்லாம் நாசமாக போயிற்று. பிள்ளைகள் குடிக்கிறார்கள், சின்ன சிறு பிஞ்சுகள் குடிக்கிறார்கள், பள்ளி பிள்ளைகள் குடிக்கிறார்கள், கல்லூரி மாணவர்கள் குடிக்கிறார்கள், தகப்பன் குடிக்கிறார்கள், சென்னையிலே பெண்கள் குடிக்கிறார்கள். எல்லாம் அழிந்து நாசமாக இந்த டாஸ்மாக் கடைகளும் ஒயின் ஷாப்பும் கள்ளச்சாராயம் வருகிறார் என்கின்றான் சில அறிவாளி. கள்ளச்சாராயம் வரும் என்பதனால் நீ டாஸ்மாக் கடை ஏறுத்தால் கொலையும் கொள்ளையும் நடக்கிறதே, அதை தடுக்க முடியலையே. அப்ப எல்லா போலீஸ் ஸ்டேஷனையும் மூடிடு, கொலை கொள்ள நடக்கட்டும். இந்த ஒழிப்பதற்குத்தான் நாங்கள் மக்கள் நலக் கூட்டணியும் தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் நாங்கள் கரம் கொடுத்திருக்கிறோம். இதைத் தொடர்ந்து பேசிய தொல் திருமாவளவன், அதிமுக திமுக என மிகப்பெரிய சக்திகளை வீழ்த்த தேமுதிக மக்கள் நலக் கூட்டணியினர் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று களப்பணியாற்ற வேண்டுமென கேட்டுக் கொண்டார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அணியின் சின்னங்களை பட்டியலிட்டு அதற்கான உதாரணங்களை அடுக்கினார் திருமாவளவன். கோவை மாநகராட்சியில் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கவுள்ள தேமுதிக தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றவுள்ளார். இதற்கான ஏற்பாடுகளில் கேப்டன் விஜயகாந்த் அணியினர் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் தீபன் அங்கிருந்து தரும் நேரடி தகவல்களை தற்போது பார்க்கலாம். வணக்கம் தீபன், உங்களுடைய தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் உமா. தேமுதிகவின் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் 7வது நாளாக இன்று கோவை மாநகரில் நடைபெற இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. இதற்கான பணிகள் தற்பொழுது தயார் நிலையில் உள்ளன. வருகின்ற 2016 சட்டமன்ற பொதுத் தேர்தலை முன்னிட்டு தேமுதிகவும் மக்கள் நலக் கூட்டணியும் ஒன்றாக இணைந்து கேப்டன் விஜயகாந்த் அணி என்று ஒரு அணி உருவாகி இருக்கிறது. அந்த அணி சார்பில் தற்பொழுது ஏராளமான ஆதரவும் வந்து பெறுத்துள்ளது. இந்த அணி சார்பாக குறிப்பாக கடந்த 2 கட்டங்களாக தேமுதிக சார்பில் தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டது. இந்த தேர்தல் அறிக்கையில் பல சிறப்பம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. அதிலும் குறிப்பிடும்படியாக ஊழல் ஒழிப்பு, விவசாயிகள் நலன் மேம்பாடு, பெண்கள் முன்னேற்றம், இது மட்டுமல்லாமல் பல சிறப்பான அம்சங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த சிறப்பான அம்சங்களை, இந்த தேர்தல் அறிக்கையை பொதுமக்களுக்கு எடுத்து செல்லும் விதமாக தமிழகத்தில் உள்ள அனைத்து மாநகராட்சிகளிலும் இந்த தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் கடந்த 6 நாட்களாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, தஞ்சாவூர், திண்டுக்கல், இது மட்டுமல்லாமல் பல மாநகராட்சி நடைபெற்றிருந்தது. தற்பொழுது 7வது நாளாக இன்று கோவை மாநகரில் இந்த பொதுக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. தற்பொழுது இன்னும் சற்று நேரத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் இந்த பொதுக்கூட்டம் துவங்க இருக்கிறது. குறிப்பாக ஏற்கனவே தேமுதிகவும் மக்கள் நலக் கூட்டமும் தற்பொழுது கேப்டன் விஜயகாந்த் அணி உருவாகி இருப்பதால் தற்பொழுது ஆதரவு பெறுத்துள்ளது என்று முன்னே கூறியிருந்தேன். அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த பொதுக்கூட்டத்திற்கு தேமுதிக மட்டுமல்லாமல் மதிமுக, விடுதலை சிறுத்தைகள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆகிய மாவட்ட செயலாளர்களும் இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள இருக்கின்றனர். குறிப்பாக இளைஞர்கள், புதிய வாக்காளர்கள், பெண்கள் என அனைத்து தரப்பு வாக்காளர்களும் இந்த கூட்டணி மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து அவர்கள் இருக்கிறது. நிச்சயமாக வருகின்ற 2016 கேப்டன் விஜயகாந்த் தலைமையிலான இந்த அணி நிச்சயமாக ஆட்சி பிடிக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களும் தொண்டர்களும் உற்சாகமாக காணப்படுகின்றனர். தற்பொழுது இந்த கூட்டணி சிறிது நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. உங்களுடைய தகவலுக்கு நன்றி தீபன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து நேயர்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தமிழகம் முழுவதும் உள்ள 18 சுங்கச்சாவடிகளில் நள்ளிரவு முதல் மத்திய அரசு அறிவித்துள்ள கட்டண உயர்வு அமலுக்கு வருகிறது. இந்த நிலையில் கட்டண உயர்வை உடனடியாக மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு மணல் லாரி உரிமையாளர் சம்மேளன தலைவர் செல்ல ராசாமணி வலியுறுத்தியுள்ளார். அனைத்து சுங்கச்சாவடியிலும் கட்டணத்தை உயர்த்துவதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். உடனடியாக
விலைவாசி உயர்வுக்கு காரணமாக இருக்கின்ற இந்த சுங்கச்சாவடி கட்டண உயர்வு அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும். இந்த உயர்வை நடைமுறைப்படுத்தினால் மிகவும் லாரி உரிமையாளர்களும் பொதுமக்களும் பாதிப்பார்கள். எனவே இந்த செயலுக்கு மத்திய அரசை கண்டிக்கிறோம். உடனடியாக திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் அனைத்து பேருந்து லாரி பொதுமக்கள் அனைவரையும் அழைத்து ஆங்காங்கே இருக்கின்ற சுங்கச்சாவடிகளை முற்றுகிட்டு போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்வோம். குழந்தை கடத்தல்காரர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் குழந்தைகள் மாயமாகி வருவது குறித்து தலைமை செயலர் டிஜிபி ஆகியோர் 4 வாரத்தில் பதிலளிக்க வேண்டுமென நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. குழந்தைகள் மாயமான விவகாரத்தில் மாஃபியா கும்பலுக்கு தொடர்பு உள்ளதா என்று விசாரணை நடத்த வேண்டும் என்று தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் 2014 441 குழந்தைகளும் 2015 656 குழந்தைகள் மாயமாகியுள்ளதாக காவல் நிலையங்களில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த ஆண்டு துவங்கி 3 மாதங்களில் சென்னையில் 58 குழந்தைகள் மாயமாகி உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் குழந்தை கடத்தல்காரர்களை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். கடத்தல் சம்பவத்தன்று சந்தேகத்திற்கிடமான வகையில் நடமாடிய 2 பேரின் சிசிடிவி ஆதாரங்களை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் குற்றவாளிகள் திருப்பூரில் இருப்பதாக வந்த தகவலை அடுத்து தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். குழந்தை கடத்தல் விவகாரம் தற்போது விஸ்வரூபம் எடுத்துள்ளதால் குற்றவாளிகளை பிடிக்கும் நெருக்கடியில் போலீசார் தவித்து வருகின்றனர். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத தலைவரைத்தான் தாங்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவித்திருப்பதாக கேப்டன் விஜயகாந்த் அணியின் ஒருங்கிணைப்பாளர் வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் ஆம் ஆத்மி தமிழக தலைவர் வசீகரனை வைகோ நேரில் சந்தித்து வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அளிக்குமாறு கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஊழலில் அதிமுகவுக்கு மாற்று திமுகதான் என்று குற்றம் சாட்டினார். ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத கேப்டன் விஜயகாந்தை தான் தாங்கள் முதல்வராக அறிவித்திருக்கிறோம் என்று தெரிவித்த அவர் தங்கள் அணியில் உள்ள தலைவர்கள் மீதும் ஊழல் புகார்கள் இல்லை என்று கூறினார். தங்கள் கூட்டணிக்கு ஆம் ஆத்மி ஆதரவு அளிக்கும் என்று வைகோ நம்பிக்கை தெரிவித்தார். என் வாழ்க்கையில் எதிரிகள் கூட என் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாத ஒரு நேர்மையான அரசியலை நடத்தி வருகிறேன். எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கும் ஆளாகாதவர்தான் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் அறிவித்திருக்கின்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். அதைப் போலத்தான் சகோதரர் தொல் திருமாவளவன், அதைப் போலத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. மக்கள் மனம் இப்பொழுதுதான் முதல் முதலாக 2 கட்சிகளுக்கும் ஒரு சேர எதிர்க்கிற மனோபாவம் இப்பொழுதுதான் உருவாகி இருப்பதனால் இதை இந்த கட்டத்தில் இந்த 2 ஊழல் கட்சிகளையும் தோற்கடிப்பதுதான் சரியான அணுகுமுறை என்று நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் இந்த களத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு சில ஊடகங்கள் சிலரை திருப்திப்படுத்துவதற்காக பணத்தை பெற்றுக்கொண்டு இந்த கூட்டணியை சிதைப்பதற்கு முயற்சி செய்கிறது என குற்றம் சாட்டிய வைகோ இந்த கூட்டணியை உடைக்க யாராலும் முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். ஊழல் செய்வதில் திறமையாக செய்வதில் மாற்று ஒரு தடவை அண்ணாதிமுக என்றால் திமுக அடுத்து அதைவிட திறமையாக செய்யக்கூடியவர்கள். திமுக அவருடைய ஆட்சி நடத்தினால் மாற்று அதைவிட அதிகமாக செய்யக்கூடியவர் அதிமுக என்பது இதுதான் உண்மை. அது எப்படியோ அவரிடமிருந்து வெளிவந்திருக்கிறது. இந்த கூட்டணி அமைஞ்சதுல நொறுங்கி தன்னால மனசு தவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மிகுந்த பெரிய வெற்றி பெறும். கூட்டணி ஆட்சி அமைக்கும் தமிழகம் இதுவரை கண்டிராத கூட்டணி அரசு அரங்கேற்றமாகும். இதனைத் தொடர்ந்து பேசிய ஆம் ஆத்மி தமிழக தலைவர் வசீகரன் மாறி மாறி ஊழல் செய்து வரும் அதிமுக திமுகவை அகற்ற தமிழகத்தில் மாற்று சக்தி உருவாக வேண்டும் என்று தெரிவித்தார். இந்தியாவிலேயே மின்மிகை மாநிலமா நான் கொண்டு வருவேன், தமிழ்நாட்டில் வந்து சிறந்த முதல் மாநிலமா கொண்டு வருவேன் சொல்லிட்டு கடைசியா இந்தியாவை மிக ஊழல் மிகுந்த ஒரு மாநிலமாக இன்று உருவாக்கி காட்டியிருப்பவர்கள் இந்த திமுகவும் அதிமுகவும் தான். இவர்கள் இதையே இப்படியே பணத்தை வைத்து ஓட்டு வாங்கிடலாம், எதையும் சொல்லி ஓட்டு வாங்கிடலாம், அதிகாரத்தை பயன்படுத்தி ஓட்டு வாங்கிடலாம் என்ற ஒரு கொள்கையில் இருக்கிறார்கள். இவர்களுக்கு முடிவு கட்ட வேண்டும் என்பது முக்கியமான விஷயம். இந்த ஊழல் கட்சிகள் இருக்கவே கூடாது என்று இன்று மக்கள் நினைக்கிறார்கள். இதற்கு இப்பொழுது தேமுதிக மக்கள் நல கூட்டணி இதை நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லுகிறார்கள்.
இதற்கு நாங்கள் ஒரு நல்ல முடிவை எங்களுடைய தலைமை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அதிமுக திமுக என மிகப்பெரிய சக்திகளை வீழ்த்த தேமுதிக மக்கள் நல கூட்டணியினர் வீடு வீடாக வீதி வீதியாக சென்று களப்பணி ஆற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தை கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். மேலும் கேப்டன் விஜயகாந்த் அணியின் சின்னங்களை பட்டியலிட்டு அதற்கான உதாரணங்களை அடுக்கினார் திருமாவளவன். நாம் எதிர்க்கிற சக்திகள் சாதாரணமானவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட இந்த களத்தில் நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிச்சம் இருக்கிற இந்த 45 நாட்களில் ஒரு நாள் கூட ஓய்வின்றி நாம் உறக்கமின்றி உழைக்க வேண்டும். ஊர் ஊராய் செல்ல வேண்டும், வீதி வீதியாக செல்ல வேண்டும், வீடு வீடாக செல்ல வேண்டும். மாற்றத்தை உருவாக்குவதற்கான இந்த கூட்டணியை ஆதரித்து மக்களிடத்தில் வாக்குகளை சேகரிக்க வேண்டும். நமக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற அந்த சின்னங்கள் எவ்வளவு பொருத்தமாக இருக்கின்றன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களே. தேமுதிக சின்னம் முரசு. இந்த தேர்தல் களம் என்பது தர்ம யுத்தம் என்று நாம் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். நீதிக்கான யுத்த களம் என்று நாம் பிரகடனப்படுத்தியிருக்கிறோம். களத்திற்கு போவதற்கு முன்பு நாம் போர் முரசு கொட்டக்கூடிய வகையிலே தேமுதிக சின்னம் முரசு சின்னமாக அமைந்திருக்கிறோம். போர் முரசு கொட்டினால் போதாது, உழைப்பு முக்கியமானது. உழைப்பு எப்படிப்பட்ட உழைப்பாக இருக்க வேண்டுமென்றால் பம்பரம் சுற்றுவது போல் சுத்தி சுழன்று உழைக்க வேண்டும். பம்பரம் போல் இந்த 40-45 நாட்களும் ஒவ்வொரு சண்டை, அது விடுதலை சிறுத்தையாக இருந்தாலும், மதிமுகவுடைய தொண்டர்களாக இருந்தாலும், தேமுதிக தொண்டர்களாக இருந்தாலும், செங்கொடி தோழர்களாக இருந்தாலும், இந்த மிச்சம் இருக்கிற நாட்களில் பம்பரம் போல் சுற்றி சுழன்று உழைக்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடையாளமாக மதிமுக சின்னம் பம்பரம் சின்னமாக அமைந்திருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கதிர் அருவாள். கதிர் என்றால் விளைச்சல். அந்த விளைச்சலை அறுவடை செய்கிற சின்னம். இன்றைக்கு மாற்றம் வேண்டும். ஆட்சி அதிகாரத்தில் மக்கள் நல கூட்டணி தேமுதிக கூட்டணி அமர வேண்டும். மக்களிடத்திலே அந்த மாபெரும் மகத்தான மாற்றம் விளைந்து கிடக்க, ஆட்சி அதிகாரம் என்கிற விளைச்சலை அறுவடை செய்வதற்கான அடையாளமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் அமைந்திருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சின்னம் எதற்கு? விளைச்சல் மேலே இருக்கிற கதிரை எழுப்புதல். ஆனால் அதைவிட முக்கியமானது நச்சு செடிகளின் வேரை எழுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு ஒரு அறிவால் நச்சு மரங்களை நச்சு செடிகளின் வேரை எழுப்பதற்கு வகுப்புவாத சக்திகள், மதவாத சக்திகள், சாதியவாத சக்திகள், பிற்போக்குவாத சக்திகள், நாட்டை சீரழித்துக் கொண்டிருக்கிற சக்திகள், ஊழல் சக்திகள், இந்த மக்கள் விரோத சக்திகளை வெறுமனே விட்டுவிட முடியாது, வெறுமையோடு அறுக்க வேண்டும் என்பதற்குத்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிவால். அதில் இருக்கிற சுத்தியில் தெரியுமா, இப்படி வேறு இருக்கப்படுகிற இந்த மதவாத சக்திகளையும் பிற்போக்குவாத சக்திகளையும் சும்மா போட்டா மறுபடியும் பிழைச்சிக்கும். சமப்பெட்டிக்குள்ளே போட்டு அதிலே கடைசி ஆணியை அடிப்பதற்கு சுத்திய, சவப்பெட்டியில் ஆணி அடிப்பதற்கு சுத்திய, இதையெல்லாம் செய்தால் உழைப்பவனுக்கு விடியல் பிறக்கும் என்பதற்கான அடையாளம் தான் அந்த விடுவில்லி என்கிற நட்சத்திரம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சின்னம் நமக்கு எவ்வளவு பொருத்தப்பாடாக இருக்கிறது பாருங்க. இப்படி போர் முரசு கொட்டி களத்திலே இறங்கி பம்பரமாக சுத்தி சுழன்று ஆட்சி அதிகாரம் என்கிற விளைச்சலை அறுவடை செய்து பிற்போக்குவாத சக்திகளை சமப்பெட்டியிலே அடித்து ஆணி அடித்து அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வெற்றி விழா மேடையிலே வெற்றி பெற்றவர்களுக்கு அண்ணன் வைகோ மோதிரம் போடுவதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம். இந்த 5 கட்சிகளின் சின்னம் எவ்வளவு பொருத்தப்பாடாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் தோழர்களே. போர் முரசு கொட்டுவோம், விளைச்சல் ஆட்சி அதிகாரம் என்கிற விளைச்சலை அறுவடை செய்வோம், பிற்போக்குவாதிகளின் பிற்போக்குவாத சக்திகளின் வேலை அறுத்து சமப்பெட்டி அடக்கம் செய்வோம். மே 19 வாக்கு எண்ணப்படும், வெற்றி விழா நடக்கும். மே 23 புனித ஜார்ஜ் கோட்டையில் கேப்டன் விஜயகாந்த் கொடியேற்றுவார். அதற்கேற்ப நாம் களப்பணி ஆற்றுவோம் ஆற்றுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். தஞ்சாவூர் அருகே இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் காதலர்கள் 2 சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். தஞ்சையை சேர்ந்த செங்குட்டவன், வெண்ணிலா ஆகியோர் திருச்சி நோக்கி இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது
கேரளாவில் இருந்து சீர்காழிக்கு மீன் ஏற்றி வந்து கொண்டிருந்த லாரி ஒன்று ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து இருசக்கர வாகனம் மீது மோதியதில் காதலர்கள் இரண்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் வீரமணி, கிளீனர் வினோத் ஆகியோர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கெங்கவல்லியை அடுத்த தம்மம்பட்டி அருகே தனியார் பள்ளி வேன் மோதி 2 வயது சிறுவன் பலியான சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வாழக்கோம்பை பகுதியைச் சேர்ந்த கேபிள் ஆபரேட்டர் ஜெயவேல், இவரது 2 வயது மகன் மதன்குமார் இன்று காலை வீட்டில் இருந்து சாலையில் சென்று கொண்டிருந்தபோது தனியார் பள்ளி வேன் மோதியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய பள்ளி வேன் டிரைவர் அங்கிருந்து தப்பியோடி தலைமறைவானது குறித்து தகவல் அறிந்த தம்மம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சவுதி அரேபியாவில் சிறையில் சட்டவிரோதமாக அடைக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்கக் கோரிய வழக்கில் பதிலளிக்க வரும் 13ஆம் தேதிக்குள் மத்திய மாநில அரசுகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மீன்பிடித்தலுக்காக அழைத்து செல்லப்பட்ட ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 62 மீனவர்களை ஆஜர்படுத்த கோரி தொடரப்பட்ட ஆட்கொணர்வு மனுவில் நீதிபதிகள் செல்வம் மற்றும் சொக்கலிங்கம் ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் KPS கார்பஸ் மனு 62 மீனவர்களையும் மீட்கக் கோரி மனு செய்துள்ளேன். இன்று விசாரணைக்கு வந்தது. இதன் விசாரணையில் மாண்புமிகு நீதி அரசர்கள் ஏ செல்வம், சொக்கலிங்கம் அவர்கள் 13/4/2006 மத்திய மாநில அரசு உடனே இவர்களை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் கேட்டுள்ளார்கள். இது குறிப்பாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளருக்கும், இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கும், ராமநாதபுர மாவட்ட ஆட்சியருக்கும், உள்துறை செயலாளருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அளித்துள்ளார்கள். இதன் மூலம் நீதிமன்றம் மூலம் 62 மீனவர்களை மீட்க வேண்டிய பொறுப்பில் நான் மனு செய்துள்ளேன். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. உண்மை செய்திகளை உள்ளதுக்குள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன்.